हेलो फ्रेंड्स, वेलकम टू क्लैश ऑफ क्लांस तमिल। यहाँ पेर इशान। इनकी नम्बर पाक वीडियो क्लैश ऑफ क्लांस टाइप ऑफ सीज मिशन अब सीज मिशन ये यूस पड़ना अब पी नम वीडियो पाकल सर वांग वीडियो को क्लैश ऑफ क्लांस सीज मिशन प्रिपेर पड़कू वर्कशॉप पाती இந்த ஒர்க் ஷாப் நம்ம கிடைக்கணும்னா நம்ம டவுன் ஹால் 12 வந்தால் தான் இந்த ஒர்க் ஷாப் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு சீஜ் மிஷின்ஸ் கிடைக்கணும்னா நமக்கு டவுன் ஹால் 10லேருந்தே கிளான் கேசலில் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது டவுன் ஹால் 12ல் இருக்கவங்க 13ல் இருக்கவங்களாம் தெரியும் இந்த சீஜ் மிஷின்ஸ் வந்து மொத்தம் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் அது என்னென்ன யூசஸ் அப்படின்றது. ஆனால் நம்ம ஏன்னா அவங்களோட ஒர்க் ஷாப்பில் போய் அவங்க வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், அதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன சீஜ் மிஷின்ஸ்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்றது. ஆனால் டவுன் ஹால் 10 டவுன் ஹால் 11ல் இருக்கவங்கக்கிட்ட ஒர்க் ஷாப் இருக்காது, அவங்களாம் என்ன பண்ணுறது, சீஜ் மிஷின்ஸ் எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ மெயினாக இந்த வீடியோ போட்ட காரணம் வந்து டவுன் ஹால் 10 அண்ட் டவுன் ஹால் 11 பிளேயர்ஸ்க்கு அவங்க வந்து சீஜ் மிஷின்ஸ் வந்து என்னென்ன யூசஸ் அப்படின்னு இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சரி, நம்மக்கிட்ட மொத்தம் டோட்டலாக 4 சீஜ் மிஷின் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் சீஜ் மிஷின் வந்து வால் ரிக்கர், ரெண்டாவது சீஜ் மிஷின் வந்து பேட்டில் பிளம், மூணாவது வந்து ஸ்டோன் ஸ்லாமர், நாலாவது பார்த்திங்கன்னா சீச் பராக். இந்த சீச் பராக் வந்து நம்மக்கிட்ட இல்லை, ஏன்னா சீச் பராக் வந்து டவுன் ஹால் 13 தான் அன்லாக் ஆகும். சரி, இப்போ நம்ம முதல் சீச் மிஷினான வால் ரிக்கர் இதை பார்க்கலாம். வால் ரிக்கர் என்ன பண்ணோம்னா, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக டவுன் ஹால் தான் போய் அடிக்கும், அதான் இதோட டார்கெட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஹால் வந்து இங்கே வெளியே இருக்குது. இப்போ நான் வால் ரிக்கரை இந்த ட்ரீ ஆண்டை இங்கே இறக்கி விட்டேன்னா, அது என்ன பண்ணோன்னா, வெறும் இங்கே இந்த வாலை உடச்சிட்டு இந்த டவுனால் ரீச் பண்ண உடனே அந்த வால் ரிக்கர் உடஞ்சிரும். அது மறுபடியும் உடச்சிட்டு இங்கே இருக்க இன்ஃபர்னோக்கிட்டலாம் போகாது. அதோட எய்ம் என்னென்னா, அது டவுனால் கிட்டே போய் உடஞ்சிரும், அதான் அதோட எய்ம். அதுவே நான் வந்து இந்த ஆப்போசிட் சைட், இந்த ரைட் சைடான இந்த ட்ரீ ஆண்டை, இந்த ட்ரீ ஆண்டை இறக்குன்னா வால் ரிக்கர் என்ன பண்ணோன்னா, இந்த வால், இந்த வால், இங்கே கூடிய எல்லா வாலையும் உடச்சிக்கிட்டு டவுனால் ரீச் பண்ண தான் பார்க்கும். அது முன்னாடியே அது நிறைய டிஃபென்ஸில் மாட்டிச்சுன்னா அது டேமேஜ் ஆகி உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதோட எய்ம், வால் ரிக்கரோட எய்ம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது டவுனால் ரீச் பண்ணுறது தான் வால் ரிக்கரோட எய்ம். ஓகே, டவுனால் ரீச் பண்ணோம், டவுனால் அது ரீச் பண்ணி வாலெல்லாம் உடச்சி வழிவிட்டால் அதை ஃபாலோ பண்ணி நம்மளோட மற்ற ட்ரூப்ஸும் வரும். சரி வாங்க, வால் ரிக்கரை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த பேஸில் 8 லேக் க்ளோட் இருக்குது, இதை அடிக்கலாம். வால் ரிக்கர் செலக்ட் பண்ணிக்கணும். சரி ஓகே, முதல்ல குயினை வச்சு ஃபனல் பண்ணலாம், இந்த சைடு பண்ணலாம். சிங்கிள் இன்ஃபோரை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும், இந்த சைடு பண்ணலாம். ஏர் சிக்கிங் மைன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். ஒரு பலன் அனுப்பி இது ஒரு ரஷ்டு டவுன் ஹால் 13 இருக்கிறதுனால அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது, பார்ப்போம் அவங்க. ஓகே, செகண்ட் ரோ வாலையும் உடைச்சிட்டோம். ஓஷ்ட், கொஞ்சம் லேட்டாக போட்டேன். ஓகே பரவாயில்ல, குயினரோட தான் இருக்குது. ஓகே, ஒரு 4 ஜெயிண்ட் அனுப்பி பின்னாடி விசார்ட்ஸ் போட்டு இந்த இடத்த கொஞ்சம் ஃபனல் பண்ணிக்கலாம். குயினுக்கு இன்னொரு ரேஞ்ச் போட்டலாம். ஓகே, இப்போ எல்லா இட்டையும் அனுப்பிட்டு பின்னாடி இப்போ வால் ரிக்கர் இறக்குறேன். வால் ரிக்கர் இறக்கணுன்னா பார்த்தீங்கன்னா, நேராக அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டவுன் ஹால் தான் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், வால் ரிக்கர் நேராக டவுன் ஹால் நோக்கி தான் போகும். வார்டன் இறக்க மறந்துட்டேன். ஓகே, டவுன் ஹால் காலியானோடனே நீங்களே பாருங்கள், டவுன் ஹால் இல்லை அங்கே, அதனால் வந்து வால் ரிக்கர் அதுவே உடஞ்சி போயிடுச்சு. வால் ரிக்கர் வந்து டவுன் ஹால் வரைக்கும் தான் போகும். டவுன் ஹால் அங்கே இருக்கோ இல்லையோ, அதோட டெஸ்டினேஷன் டவுன் ஹால் வரைக்கும் தான். நேராக டவுன் ஹால் போயிட்டு அது உடஞ்சிரும், நீங்கள் நம்ம அட்டாக் பார்த்தாலே தெரியும்.
ஓகே பேட்டில் இன்னும் 7 செகண்டில் முடிஞ்சிட்டு போகுது. ஓரளவுக்கு லூட் அடிச்சிட்டோம், பரவாயில்ல. ஓகே பேட்டில் முடிஞ்சிருச்சு. சரி வாங்க நம்ம செகண்ட் சீஜ் மிஷினை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் சீஜ் மிஷின் பேட்டில் பிளம். பேட்டில் பிளம்பை கிட்டத்தட்ட வால்ரிக்கர் மாதிரி தான், இதுவும் நேராக டவுனால் நோக்கி தான் போகும். என்ன ஒரு வித்தியாசம்னா, வால்ரிக்கர் வந்து கிரவுண்ட் ட்ரூப் மாதிரி வாழெல்லாம் உடச்சிட்டு டவுனால் நோக்கி போகும், ஆனால் பேட்டில் பிளம்ப் அப்படி இல்லை, ஏர் ட்ரூப் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பறந்துகிட்டே டவுனால் நோக்கி போகும். அதே மாதிரி வால்ரிக்கர் எப்படி டவுனால் ரீச் ஆகின உடனே உடஞ்சிடுதோ அதே மாதிரி பேட்டில் பிளம்பும் உடஞ்சிரும். அதுக்கு முன்னாடி நிறைய டேமேஜஸ் வாங்கினா உடையும் வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க நான் பேட்டில் பிளம்ப் எப்படி யூஸ் ஆகுதுன்னு யூஸ் பண்ணி காட்டுறேன். 7 லேக்ஸ் லோட் இருக்குது, ஆனால் இது ஒரு டவுனல் 13, நல்ல பேஸ் வேறு. சரி வாங்க அட்டாக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளான் கேசல் சிம்பிள் தான் இருக்குது. மேக்ஸிமம் சில பேருக்கெலாம் தெரியாது, ஏன்னா அவங்க வந்து கிளான் கேசலில் சீஜ் மிஷின்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால் வந்து அவங்க வந்து சீஜ் மிஷின் கிளான் கேசலில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை அழுத்திட்டு அப்படியே இறக்கி விட்ருவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நம்மளோட சீஜ் மிஷின் வந்து கிளான் கேசலே தான் இருக்கும், வந்து அட்டாக் பண்ணது. என்ன பண்ணணுன்னா, நம்மளோட கிளான் கேஸ் சிம்பிள் அடித்து நம்ம எந்த சீஜ் மிஷினை இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம சீஜ் மிஷின் வரும். சரிங்களா? சரி வாங்க அட்டாக் பண்ணலாம். பேட்டில் இப்போ என்ன பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஏர் ஸ்வீப்பர்ஸ் எங்கே இருக்குது? 2 இங்கே இருக்கா? ஓகே, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் அட்டாக் பண்ணலாம். இங்கே ஒரு ஈட்ராக், இங்கே ஒரு ஈட்ராக். இங்கே ஹோல் அவுட் பை பலன்ஸ், பின்னாடி கிரானோட. இப்போ நான் பேட்டர் பிளம்ப் இறக்குனா நேராக டவுனால் நோக்கி போகும், ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய டிஃபென்ஸ் இருக்குது. ஸோ அது முன்னாடியே செத்துருன்னு நினைக்கிறேன். சரி அனுப்பி பார்ப்போம். ஃப்ரீஸ் பண்ணலாம், ஈகிரை ஃப்ரீஸ் பண்ணலாம். பாருங்கள் பேட்டர் பிளம்ப் ஸ்ட்ரெயிட்டாக டவுனால் நோக்கி போயிட்டே இருக்குங்களா. டவுனால் நோக்கி போகிற வழியில் செம்மடி வாங்குது. ஸோ என்னோடய ட்ரூப் எல்லாமே இங்கே இறங்கிடுச்சு, டவுனால் கிட்டே போகல. ஒரு ஸ்டார் தான் வரும் போல். ஆசைப்பட்டு டவுனால் 13 அடித்தா விளைவு இப்படி தான் இருக்கும் போல். சரி வாங்க முடிஞ்சளவு லூட்டு அடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஒரு ஸ்டார் வாங்கிட்டோம், பரவாயில்ல. ஓரளவு லூட்டம் அடிச்சிட்டோம். ஓகே பரவாயில்ல, 5 லேக்ஸ் கிட்ட லூட் வந்துருச்சு. சரி வாங்க நம்ம தேர்ட் சீஜ் மிஷின் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற சீஜ் மிஷின் ஸ்டோன் ஸ்லாமர். இந்த ஸ்டோன் ஸ்லாமர் வந்து வால்ரிக்கர் அப்புறம் பேட்டர் பிளிம்ப் மாதிரி நேராக போய் டவுனாலெலாம் அடிக்காது. இந்த ஸ்டோன் ஸ்லாம்பர் வந்து ஒரு பெரிய சைஸ் பலூன் மாதிரி. பலூன்ஸ் என்ன செய்யும், போய் டிஃபென்ஸ் அடிக்கும், அதோடய ஃபேவரட் டார்கெட்டான டிஃபென்ஸ் அடிக்கும். ஸ்டோன் ஸ்லாமரும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு போய் டிஃபென்ஸ் அடிக்கும். சரி வாங்க இப்போ நான் ஸ்டோன் ஸ்லாமரை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஆ ஓகே, இந்த பேஸ் அட்டாக் பண்ணலாம். இது ஒரு டவுனால் 13 தான், நம்மளோட பெரிய பேஸ் தான். சரி வாங்க அட்டாக் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே ஏர் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏர் ஸ்வீப்பர்ஸை கவனிக்கணும். 2 ஏர் ஸ்வீப்பர்ஸும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆப்போசிட் சைஸில் ஃபேஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஏர் ஸ்வீப்பர் இல்லாத பின்னாடி பக்கமாக ஹீட்ராக் வச்சு அட்டாக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹீட்ராக் வச்சு ரெண்டு சைடும் ஃபனல் பண்ணிடலான்னு பார்க்குறேன், ஆனால் இங்கே வேறு ராயல் சாம்பியன் இருக்கா. ஸோ ஹீட்ராக் அதிகமாக அட்டாக் அடி வாங்குது. சரி அங்கே நம்ம அட்டாக்கை ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸ்டோன் ஸ்லாமர் இறக்குறேன். நீங்கள் ஸ்டோன் ஸ்லாமரை நல்லா நோட் பண்ணிங்களே தெரியும், அது போய் டிஃபென்ஸை தான் தாக்கும். அதோடய ஃபேவரட் டார்கெட்ஸான டிஃபென்ஸை மட்டும் போய் தாக்கும். பாருங்கள் ஸ்டோன் ஸ்லாமர் ஃபுல்லாக அடி வாங்கிட்டோடனே அது வழக்கம் போல் காலி ஆகிடுது. அதுலேருந்து நமக்கு ட்ரூப்ஸ் வந்துடுது. ஸ்டோன் ஸ்லாமர் அதான் பலூன்ஸை போல் டிஃபென்சஸை போய் அடிக்கும்.
ஓகே ஓரளவு நம்ம ஈட்ராக் 70% டேமேஜ் பண்ணிச்சு. சரி, இப்போது லூட்லாம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு மைனஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கலெக்டர்ஸ் அப்புறம் மைனர்ஸை காலி பண்ணிட்டா ஓரளவுக்கு லூட் அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற சீஜ் மிஷின் வந்து இந்த சீஜ் பராக் தான். இந்த சீஜ் பராக் நான் சொன்ன மாதிரி இது நம்மக்கிட்ட இல்லை, ஏன்னா இது டவுன் ஹால் 13ல தான் அன்லாக் ஆகும். இது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஜ் மராக்கை நம்ம ஒரு கார்னரில் இறக்கி விட்டவுடனே அதுக்குள்ளேருந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பெக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விசார்ட் கவுண்ட் வந்து 6 அப்படின்னு இந்த இடத்துல எழுதியிருக்கு. அது வந்து இதோட லெவல் அதிகமாக விசார்ட் கவுண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும். என்னென்னா, இந்த சீஜ் மிஷின் வந்து நம்ம இறக்கி விட்டோடனே அது உள்ளேருந்து ஒரு பெக்கா வந்துடும். அந்த பெக்கா ஃபாலோட் பை சில விசார்ட்ஸ் வரும். இந்த விசார்ட்ஸ் பெக்கா எல்லாமே ஃப்ரீ ட்ரூப், நமக்கு ஃப்ரீயாகவே வர ட்ரூப். இது இல்லாமல் நம்ம கிளான் கேஸில் வாங்கின ட்ரூப் வந்து இந்த சீஜ் பராக் வந்து உடஞ்ச உடனே நமக்கு கிடைக்கும். இந்த சீஜ் பராக் வந்து எப்போ உடையோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சா அதுவே உடஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சீஜ் பராக்கை கிளிக் பண்ணனா அது உடஞ்சிரும். இந்த சீஜ் பராக் மட்டும் இல்லை, எல்லா சீஜ் மிஷின்ஸுமே அப்படி தான். அது எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் ஆகுதுன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும், யூஸ் பண்ணணுன்றத. இப்போ நீங்கள் அந்த சீஜ் மிஷினை இறக்கி விட்டவுடனே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சீஜ் மிஷின் அப்பயே உடஞ்சிரும். அது நம்ம இஷ்டம் தான். இந்த சீஜ் மிஷின்ஸை நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோன்றது நம்ம இஷ்டம் தான். சரி, வாங்க இந்த சீஜ் பராக் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றத பார்க்கலாம். இந்த நம்ம கிளானில் உள்ள ஒரு ஃப்ரெண்டோட அட்டாக்கு. நம்மக்கிட்ட சீஜ் பராக் இல்லை, அதான் சரி அவரோட அட்டாக்கை ஷேர் பண்ணுறேன். வேணும் நம்ம கிளான் கேஸில் வாங்கி பண்ணியிருக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் டைம்லாம் ஆகும். சரி, எதுக்குன்னு சொல்லிவிட்டு அவரோட அட்டாக்கே ஷேர் பண்ணுறேன். குயின் இறக்கிட்டார். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு சீச் பராக்கு இறக்கணவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சீச் பராக்குள்ளேருந்து ஒரு பெக்கா வந்திருக்கு. இது வந்து ஃப்ரீ ட்ரூப் தான். இப்போது பெக்காவை ஃபாலோ பண்ணி ஒரு விசார்ட் வந்திருக்கு. இப்போது ரெண்டாவது விசார்ட் வெளியே வருது. இதே மாதிரி ஒரு 5-6 விசார்ட் வரைக்கும் வெளியே வரும். அதான் இது எல்லாமே ஃப்ரீ ட்ரூப். இது இல்லாமல் இந்த சீஜ் பராக் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்களா. இந்த ஹெல்த்து குறைஞ்சி முழுசாக குறைஞ்சவுடனே சீஜ் பராக்குள்ளே நம்ம கிளான் கேஸில் என்ன ட்ரூப் வாங்கணுமோ அது வந்து வெளியேறும். இப்போ பாருங்கள், இந்த ஜெயின்ட்லாம் ஒரு கிளான் கேஸில் வாங்கியிருக்கார். ஜெயின்ட்டு இன்னொரு பெக்காலாம் கிளான் கேஸில் வாங்கியிருக்காரு. அந்த சீஜ் பராக்கோட ட்ரூப்ஸ் இறங்கிட்டு அந்த சீஜ் பராக் உடஞ்சவுடனே அந்த ட்ரூப்ஸும் வருது. இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த சீஜ் பராக் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரூப் கிடைக்குதுல்ல அதனால். சரி பாருங்கள், இங்கே மைனர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். போய் டவுன் அடித்து 2 ஸ்டார் வாங்கிட்டார். இன்னும் மைனர்ஸ் கொஞ்சம் உயிரோடு தான் இருக்குது. த்ரீ ஸ்டார் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு 2 ஸ்டார் அட்டாக். ஓகே, நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் உள்ள 4 சீஜ் மிஷின்ஸ் அப்புறம் அதோடய யூசஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட அப்டேட்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வார் லைவ் ஆர் அட்டாக்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கைட்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.